அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ பார்க்க போகிறது இப்போ ரீசெண்டாக ரஷ்யாவில் நடந்த வேக்னர் மியூட்டினி பற்றி தான் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு முன்னாடி அவங்க வந்து ஸ்டாலினிஸ்ட் யாராக பற்றின ஒரு இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஸ்டாலின் வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு சிம்பிள் ஆஃப் பவர் அண்ட் ஃபியராக இருந்தார் அப்படின்றதையும் கொடுத்துருக்குறாங்க. விளாடிமிர் புட்டினோட கான்ஸ்டிடியூஷனல் ஆர்டர் அண்ட் லெகசி அது பற்றி கொடுத்துருக்காங்க. அப்படியே நம்ம பார்த்துட்டு வந்தோம் அப்படின்னா, யூஜெனி பிரிகோசின் அப்படின்ற அந்த வேக்னர் சீஃப் தான் என்ன பண்ணுவார், அந்த ஓப்பன் மியூட்டினியை லான்ச் பண்ணுறாரு. அவரை பற்றின ஒரு டீட்டெயில் கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, வேக்னர் மியூட்டினி வந்து ஒரு மைக்ரோகாசம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எதை குறிக்குது அப்படின்னா, இந்த போர் ஆரம்பித்ததில் இருந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக புதினோட ஸ்டேச்சர் இப்போ எப்படி இருக்குது ரஷ்யாவில் அப்படின்றதோட ஒரு அவுட் பிரேக்காகவும் இதை பார்க்குறாங்க. வேக்னர் மியூட்டினியை புட்டின் வந்து பிளட்ஷெட்டாக வந்து பண்ணியிருக்க மாட்டார். அவர் என்ன பண்ணியிருந்திருப்பார் அப்படின்னா, பீஸ் ட்ரீட்டியில் தான் வந்து அதை முடிச்சிருப்பார். அப்படி பீஸ் சைன் பண்ணுறதுனால அவர் வீக்காக வெளியில் ஷோ பண்ணப்பட்டாலும் அதை அவர் வந்து கேர் பண்ணலை. ஆனால் அந்த வேக்னர் மியூட்டினியில் உள்ள கோர் சேலஞ்சஸ் பற்றி இங்கே கொடுத்துருக்குறாங்க. என்ன கோர் சேலஞ்சஸ் அப்படின்னா, வேக்னர் மியூட்டினி காரணமான ரஷ்யா உக்ரைன் வார் அதுவும் இன்னும் முடியலை. அப்புறம் அந்த கமாண்டர்ஸ்க்கு உள்ள அந்த ஃபியூடும் இன்னும் வந்து அதே மாதிரி தான் இருக்குது. கிரெம்லினோட வீக்னஸை இது வந்து குறிக்கிறதாகவும் அவங்க சொல்கிறாங்க. இது எதுவுமே வந்து அட்ரஸ் பண்ணப்படலை அப்படின்றதையும் அவங்க சொல்கிறாங்க. ஸோ இது வந்து புதின்கான ஒரு அவேர்னஸை கொடுக்குற ஒரு மியூட்டினியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கன்க்ளூட் பண்ணுறாங்க. இந்த எடிட்டோரியல் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.